ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்ருதி. நாம் இப்போ ஸ்பெஷல் செஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லி விட்டுருந்தாங்க. என்னது அப்படின்னா, லிபார் லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுலேருந்து கம்ப்ளீட்டாக விலகி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ July 1, 2023லேருந்து கம்ப்ளீட்டாக விலகி வந்து நம்ம புது SOFR அப்படின்ற ஒரு ரேட், பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி லிபார் இருந்தது, ஏன் அதுலேருந்து நம்ம விலகி வர்றோம், அப்புறம் அந்த லிபார் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி இப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு லிபாருக்கு ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் தெரியும், மேக்ஸிமம் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பேங்க்கிட்ட இருந்தும் ஒரு ஒரு நாளுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு அதில் ஹையஸ்ட்டு அண்ட் லோவஸ்ட்டு அந்த ரேட்டை எடுத்து அதுக்கு ஆவரேஜ் மாதிரி கண்டுபிடிச்சு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட்டை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அந்த ப்ராசஸ் கால்குலேஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேறு நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் இது இந்தியன் மார்க்கெட் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி செயல்பட்டது, எதுக்காக நம்ம லிபார் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க்கு அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி யாராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லோன் வந்து ஃபாரின் லோனும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அங்கேருந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த லிபார் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க லோன். அவங்க இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு போய் ஒரு லோன் வாங்குறோம், அந்த லோன் வந்து அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும், எதை பொறுத்து இருக்கும், நம்மளோட ஆர்பிஐயோட அந்த ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ இந்த ரேட்ஸ் பொறுத்து தானே இருக்கும். அதைப்படி தான் அந்த பேங்க் வந்து, ஒரு ஒரு பேங்க் வந்து கூட வச்சுருப்பாங்க, கம்மியாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட வச்சுருப்பாங்க. ஒரு சில பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வித்தியாசம் இருக்கும், ஒரு ஒரு பேங்க் ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அந்த ஆர்பிஐ நார்ம்ஸ் படி தான் வச்சுருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த லிபாரும் செயல்படுது. ஸோ இந்த மாதிரி லோன் வாங்குறவங்க பேங்க்காக இருக்கட்டும், ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இவங்க தான். இந்த லிபார் ரேட்டை வச்சு தான் வந்து லோன் வாங்கிப்பாங்க. ஓகே, இப்போது ஏன் வந்து இப்படி கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸிஷன் ஆகிறாங்க ஆர்பிஐ அப்படின்னா, 2008ல் நமக்கு நல்லா தெரியும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்போ இருந்தே லிபார் மேலே வந்து நிறையா குற்றச்சாட்டுகள் வந்தது. அப்புறமா 2012ல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லிபார் ஸ்கேண்டல்னு ஒன்று வந்தது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி நம்ம அந்த ஐபிஎல் மேட்ச்லலாம் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, சூதாட்டம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு தெரியும். அதே மாதிரி இதில் வந்து ரேட் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க. ரேட் ஃபிக்ஸிங் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு சாதகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இதனுடைய கிரெடிபிலிட்டி வந்து பாதிக்கப்பட்டது, நம்பகத்தன்மை வந்து கிரெடிபிலிட்டி பாதிக்கப்பட்டது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதுலேருந்து விலகி போயிட்டாங்க, நிறையா கண்ட்ரீஸ்லாம் அதுலேருந்து மெம்பராக இருப்பாங்க, விலகி போயிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்மளும் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸிஷன் ஆகிடணும் இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த லிபார் வந்து டோட்டலாக ஒரு 5 கரன்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 கரன்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னது அப்படின்னா டாலர், அப்புறம் யூரோ நம்ம சொல்லுவோம்ல, யூரோ, இது வந்து டாலர், அப்புறம் ஜாப்பனீஸ் என்னு, இதுக்கு எனக்கு சிம்பிள் தெரியாது, ஜாப்பனீஸ் என்னு, அப்புறம் பவுண்ட் ஸ்டர்லிங் நம்ம சொல்லுவோம்ல அது, அண்ட் ஸ்விஸ் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்விஸ் ஃப்ராங்க். ஸோ இந்த 5 கரன்சியை வச்சு பேசிஸ் வச்சு எடுத்துப்பாங்க. எப்படி நமக்கு இந்த SDR ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அவங்களோட பேஸ்கெட்டில் வந்து ஒரு 5 கரன்சி இருக்கும் நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த சைனீஸ் ஃப்ராங்க்குக்கு பதிலாக ஸ்விஸ் ஃப்ராங்க்குக்கு பதிலாக சைனீஸ் ரென்மின்பி இருக்கும், அந்த ரென்மின்பி அப்படி சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கரன்சி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த 5 கரன்சி இருக்கும். அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஷார்ட் டேர்ம் லோன் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி நமக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்னு பிரிஞ்சிருக்கு, மணி மார்க்கெட் அப்படின்றது என்னது, ஆர்பிஐ நம்ம எல்லோரும் இருக்கோம், ஓவர் நைட்டில் அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறவங்க மணி மார்க்கெட்டில் இருப்போம், லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறவங்க, லாங் டேர்ம்ஸாக டிரான்சாக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் லோன் ப்ரொவைடர். ஷார்ட் டேர்ம் இன் த சென்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், ஓவர் நைட்டில் இருந்து 1 இயர் வரைக்கும் அந்த பீரியட் இருக்கும் ஷார்ட் டேர்ம். ஸோ அவங்க அந்த மாதிரி ரேட்டில் வந்து கொடுப்பாங்க.
ஸோ ஓவர் நைட் கொடுப்பாங்க, ஒன் மந்த், 2 மந்த், 6 மந்த், 12 மந்த், இந்த மாதிரி ஒரு 7 டைப் ஆஃப் மெச்சூரிட்டி டேட் வந்து அவங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது நமக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பார்த்தாச்சு. இது கம்ப்ளீட்டாக என்ன எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். எஃப்சிஎன்ஆர், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் இங்கே இல்லை, யூஎஸில் இருக்கேன், எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யூஎஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்கு நான் வந்து நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அது இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும், இந்த பேங்க்கில், இங்கே இருக்கிற பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து டாலர்ஸில் தானே போட்டு விடுவேன். எனக்கு வந்து அங்கே ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே டாலர்ஸில் போட்டு விட்டேன் அப்படின்னா இங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நான் அங்கேருந்து போட்ட அமௌண்ட்டு அது டாலர் தானே, டாலருக்கு என்ன பண்ணணும், இப்போ இது வந்து ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் மாதிரி தான், டெபாசிட் பண்ணுற மாதிரி தானே, என் அமௌண்ட்டை வந்து நான் சம்பாரித்த டாலர்ஸை வந்து டெபாசிட் பண்ணுறேன், அப்போது டெபாசிட் அக்கௌண்ட் தான். இங்கே இருக்கிற பேங்க்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டாலருக்கும் அவங்க என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும் இல்லையா, இங்கே இருக்கிற இந்தியன் பேங்க்கு. ஸோ அது எதை பொறுத்து கொடுப்பாங்க, நம்ம எதை பொறுத்தா கொடுக்க முடியும், ஏன்னா நம்மளோட வந்து ருப்பி, இவங்களோட வந்து டாலர், ஸோ அதை பொறுத்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்குமே அந்த லிபார் ரேட்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, லிபார் ரேட்டை பொறுத்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான், லிபார் வந்து இப்படி தான் செயல்படுது. நம்ம இதுலேருந்து ஏன் ட்ரான்சிஷன் ஆகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நம்பகத்தன்மை போயிருச்சு 2015 அந்த லிபார் ஸ்கேண்டல்னு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுனா லிபார் ஸ்கேண்டல் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூகுளில் சும்மா போடுங்க லிபார் ஸ்கேண்டல்னு போடுங்க, வந்துடும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா எஸ்ஓஎஃப்ஆருக்கு மூவ் ஆகிறோம். எஸ்ஓஎஃப்ஆர் அப்படின்றது வந்து செக்யூர்ட் ஓவர் நைட் ஃபினான்சிங் ரேட்ஸ். ஓகேவா, இது அப்படி இல்லைன்னா இன்னொரு ரேட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். எல்லா கண்ட்ரியுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அந்த பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வச்சுருப்பாங்க. பெஞ்ச் மார்க்னா என்ன அப்படின்னா அது அந்த ரேட்டை வந்து நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம், ஒரு ஃபைனல் ப்ரைஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமா என்ன வேணும்னு வச்சு நம்ம அதுலேருந்து வச்சுக்கலாம். அதுதான் அந்த பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னா எம்எம்ஐஎஃப்ஓஆர். இதே மாதிரி லிபார் மாதிரியே மிபார்னு ஒன்று இருக்கும், மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்னு இருக்கும், அதுதான் அதிலே இப்போ லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க, மாடிஃபைடுன்னு சொல்லிட்டு வரும், மாடிஃபைட் மும்பை இன்டர் பேங்க் ஃபார்வர்டு அவுட் ரைட் ரேட் அப்படின்னு வந்துருக்கும், ஃபார்வர்ட் அவுட் ரைட் ரேட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, ஒன்று நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட கண்ட்ரியோடது, இது வந்து டாலர் டினாமினேஷன் வந்து டாலர் டினாமினேஷன் இருக்கும், டாலர் டினாமினேட்டட். ஓகேவா, அவ்வளோதான், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை 1, 2023 நம்ம இந்த எஸ்ஓஎஃப்ஆர், இந்த எம்எம்ஐஎஃப்ஓஆர், ஐஎஃப்ஓஆர் இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், கம்ப்ளீட்டாக இதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து லிபாரை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூலை 1, 2023. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.